ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, டைட்டில், தம்ப்நெயில் இதில் எல்லாம் பார்த்ததையுமே நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்துருப்பீங்க. 3 பர்னர் கிளாஸ் டாப் ஸ்டவ் வந்து வாங்கியிருக்கேங்க. அதுதான் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறேன். இது வந்து எப்படி இருக்குது, நான் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கினேன், எங்கே வாங்கினேன், இது எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா சாயந்தரம் 1:30 போல் தான் எனக்கு வந்து டெலிவர் பண்ணினாங்க. நைட்டாக இருந்தாலும் சரி, ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அதனால் நைட்டே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நாளாக 3 பர்னர் ஸ்டவ் வந்து வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சரி, இந்த தீபாவளியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸில் நல்ல அடுப்பு வந்து இருந்தது, அதனால் வந்து வாங்கிட்டேங்க. இந்த அடுப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து எதில் வாங்கினேன்னா ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேங்க. பட்டர்ஃப்ளை, இதோட பிராண்ட் நேம் வந்து பட்டர்ஃப்ளை. 3 பர்னர் கிளாஸ் டாப் அடுப்பு தான். பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த பர்னர் எல்லாம் ஆடாமல் இருக்கணுங்கிறதுக்காக 3 பர்னரையும் கனெக்ட் பண்ண மாதிரி கயிறு வந்து கட்டியிருந்தாங்க. 3 பர்னருக்கும் மேலேயும் வந்து டெர்மோகால் ஷீட் வந்து வச்சுருந்தாங்க. அடுப்பு வந்து எந்த இடத்துலையும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் டெர்மோகால் ஷீட் வந்து வச்சுருந்தாங்க. அந்த கேஸ் அவுட்லெட் வந்து வரும் இல்லைங்களா, இன்லெட்டு, அதுக்குள்ளேயும் வந்து டெர்மோகால் ஷீட் வந்து வச்சுருந்தாங்க. அதாவது இந்த இடங்களெல்லாம் எந்த ஃபால்ட்டும் ஆகாமல் நீட்டாக நமக்கு வந்து சேரணுங்கிறதுக்காக இது மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அடுப்பு கலர் பாருங்கள், நல்ல பிளாக் கலர், செம்மையாக இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்திருக்கு, பட்டர்ஃப்ளைன்னு எழுதியிருக்காங்க. அந்த கார்னரில் வந்து அடுப்பில் வந்து நம்ம என்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அவ்வளோதான், இந்த அடுப்பில் வந்து வேறு எதுவுமே இல்லை, ப்ளைனாக பிளாக்காக இருக்குது. கேஸ் இன்லெட் வந்து கொடுக்குற இடத்துல இது போல் சின்ன கேப் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபிட் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. அதை வந்து எடுத்துட்டு நம்ம வந்து டியூப் வந்து சொருவி விட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொருவியெல்லாம் விட்டாச்சு. ஸ்டவ் வந்து ஆன் பண்ணி பார்க்கலான்னு ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சூப்பராக எரியுது. அந்த நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன பர்னர், இந்த 2 கார்னர் இருக்கிறதும் பெரிய பர்னர், ரெண்டுமே ஒரே சைஸ் தான். சின்னது, பெருசு, மீடியம் அப்படி கிடையாதுங்க. நடுவில் இருக்கிறது சின்னது, இந்த 2 கார்னர் இருக்கிறதும் பெரிய பர்னர், அப்படி தான் இருக்குது. இந்த ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா நாம் வந்து எடுத்துக்கலாம் அடுப்புலேருந்து, ஆனால் அதுக்கும் கீழ் இருக்கிற அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது வந்து எடுக்க முடியாது நம்மளால். 3 ஸ்டாண்டு மட்டும் எடுத்துக்கலாம், ப்ளஸ் பர்னர் வந்து எடுத்துக்கலாங்க. பாத்திரங்களெல்லாம் 3 பெரிய பெரிய பாத்திரங்கள் வச்சு சமைச்சா வைக்க முடியுமா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு சின்ன டவுட் வந்து இருந்தது. சரி, வச்சு பாத்திரலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சு பார்க்குறேங்க. வச்சுருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய குக்கர், பெரிய வரச்சட்டி, ஒரு பெரிய பாத்திரம், இது எல்லாமே வச்சுருக்கிறேன். வடச்சட்டி வந்து இது போல் இந்த கைப்பிடி வந்து இந்த மாதிரி வர மாதிரி வச்சோம்னா வைக்க முடியலை. அப்புறம் வடச்சட்டி வந்து இப்படி திருப்பி வச்சோம்னா சரியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஓகே தான், சரியாக இருக்குது. வடச்சட்டி வந்து பெரிய வடச்சட்டி வைக்காமல் சின்ன வடச்சட்டி, அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பாத்திரம், சின்ன குக்கர் இந்த மாதிரி வச்சோம்னா இன்னுமே வந்து டைம் ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு வந்து தாராளமாக பத்தும். நம்ம எனி டைம் வந்து இது போல் பெரிய பெரிய பாத்திரங்கள் வந்து வச்சு சமைக்க போகிறதில்ல, சின்ன பாத்திரங்கள் தான் வச்சு சமைக்க போகிறோம். இந்த அடுப்பு வந்து தாராளமாக பத்துங்க. இந்த அடுப்புடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 2200 ரூபா. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் வந்து இந்த அடுப்பு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கியிருந்தேங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து தீபாவளி ஆஃபருக்கு 2200 ரூபாயின்னு வாங்கியிருந்தேன். விலை பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது. அடுத்து வந்து இந்த அடுப்புக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து நல்லா இருந்ததுங்க. அதனால தான் நான் வந்து இந்த அடுப்பு வந்து ஆர்டர் போட்டேன். மேலே வந்து தட்டு வச்சு கரண்டியெல்லாம் வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா இடம் வந்து இருக்குது. இந்த அடுப்புடைய லிங்க்கு, ஃப்ளிப்கார்ட்டுடைய லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.